வணக்கம். எஸ்பி இன்ஜினியரிங் தூத்துக்குடி மாவட்டம் நாசாரேத் என்ற ஊரில் வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன ரிப்பேர் ஒர்க் வந்திருக்கோம். ஸோ ஃப்ளை ஆஷ் மிஷின் வந்து இங்கே ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சு அவங்க வந்து நல்ல ப்ராசஸ் போயிட்டுருக்கு, ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இன்டர்லாக் மிஷினும் வாங்கிக்கிறாங்க. அந்த கல்லும் மாதிரி இருக்குது. ஸோ தூத்துக்குடியில் வந்து நாங்கள் ஒரு மூணு மிஷின் கொடுத்துருப்போம். இந்த மூணு மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சர்வீஸ் வந்துருக்கும். இந்த சர்வீஸ் வந்து மிஷின் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஃப்ளை ஆஷ் மிஷின் அண்டு இன்டர்லாக் மிஷின் ரெண்டுமே வந்து அட்டாச்சு. ஒரே பவர் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே பவர் பேக்கு இன்டர்லாக் ஆரஞ்சு டை எட்டு டை ப்ளஸ் பேன் பிக்சர் ஃப்ளாஷ் மிஷின் எல்லாமே அட்டாச்சு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் ஒர்க் வந்துச்சு, அதை நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இது இந்த சர்வீஸ் ஒர்க் எப்படி இருக்குது, நம்ம கஸ்டமர் எப்படி சொல்கிறாருங்கிறது அவர்கிட்ட நம்ம ரிவ்யூ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க நம்ம கஸ்டமர் பார்ப்போம். ஸோ இவங்க நல்லாவே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா இன்டர்லாக் ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதில் ஃப்ளையாஸ் வந்து நல்லாவே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. சார் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க சார். என் பேர் ரோனேஷ். நான் வந்து எஸ்பி இன்ஜினியரிங்கில் தான் மிஷின் வாங்கியிருக்கேன். ரெண்டு மிஷின் வாங்கியிருக்கேன். ஓகே ஓகே. ஃப்ளையாஸ் மிஷினும் வாங்கியிருக்கேன், இன்டர்லாக் மிஷினும் வாங்கியிருக்கேன். ரெண்டுமே அட்டாச் இருக்குங்களா? ஆமாம், ரெண்டுமே ஒரே அட்டாச், ஒரே பவர் பேக்கில் ஓடுற மாதிரி மிஷின். சரிங்க. எனக்கு ப்ரொடக்ஷன் இதில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு, ஈஸியாகவும் இருக்குது. கன்வேர் பெல்ட்டோட இது ரொம்ப அட்வான்ஸ், எனக்கு ஈஸியாக இருக்குது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. ஓகே. லேபர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்குது. ஓகே ஓகே. ஆமாம், அது இல்லாமல் எஸ்பி இன்ஜினியரிங்கில் எந்த ஃபால்ட்னாலும் நம்ம வீடியோ எடுத்து ஒரு அனுப்பிச்சுட்டு என்ன டவுட் கேட்டாலும் உடனே சொல்லிடுறாங்க, சொல்லி கொடுத்துட்றாங்க. மினிமம் என்ன மேஜராக இல்லாமல் சின்ன சின்ன ஃபால்ட் எல்லாமே அவங்க சொல்லிடுறாங்க. ஓகே. மேஜராக ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தாலும் ஃபோனில் சொன்னால் நாங்கள் இந்த டேட்டில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டேட்டில் நம்ம கரெக்டாக வந்துடுறாங்க. சரி ஓகே. அதனால் அவங்களோட இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. சரி சரி. ஆமாம் ஆமாம் சார். இது வரைக்கும் நீங்கள் மிஷின் வாங்கி எத்தனை மாதம் சார் இருக்கும்? மிஷின் வாங்கி 6 months இருக்கும். 6 months இருக்கும். எவ்வளோ சார் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்க? நம்ம இந்த மாதம் தான் நமக்கு ஃப்ளையர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஓடி இருக்கு. இந்த ஒரு 1.5 months நம்ம ஒரு 1.5 lakh எடுத்துருக்கோம். அதாவது பார்ட்டி ஆர்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள்? ஆமாம் ஆமாம். எங்களுக்கு கஸ்டமர் வர்றதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அடிச்சு ஸ்டாக் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் நிறைய போகிறதுனால நாங்கள் ஸ்டாக் போட்டு வச்சிருக்கோம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஆமாம் சார். இப்போ இன்டர்லாக் சார், இன்டர்லாக்கு மூவ்மெண்ட் இருக்கு. ஆனால் நம்ம எங்கள் ஊர் சைடை பொறுத்த வரைக்கும் இன்டர்லாக் ஸ்லோ மூவ் தான். ஆனால் நாங்கள் வர்றவங்ககிட்ட எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அது சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு தான் சார். இப்போ நாங்கள் வந்து சர்வீஸ்க்கு வந்திருக்கோம், எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்க? சர்வீஸ்க்கு நான் 10 out of 10 கொடுத்துருவேன். நல்லா இருக்கு, நீட்டாக வந்து கரெக்டாக வரீங்க, கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க. நம்ம எந்த டவுட் கேட்டாலும் கிளியராக சொல்லிட்டு நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அது எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் அது ஃபியூச்சரில் வந்தால் நாங்களே பண்ணுற மாதிரி அளவுக்கு எங்களுக்கு ஐடியா கொடுத்து. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, நன்றி சார். ஓகே, சின்ன ரிப்பேர் ஒர்க் வந்திருக்கோம். ஸோ ஃப்ளை ஆஷ் மிஷின் வந்து இங்கே ஃபிட்டிங் முறைக்கு முடிஞ்சு அவங்க வந்து நல்ல ப்ராசஸ் போயிட்டுருக்கு, ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க சார். ஒரு ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது உங்களால்? ஒரு ஷிஃப்ட்டுக்கு 7000 கல்லு 7000 கல்லு அடிக்க முடியுது. அவங்க ஒரு கஸ்டமர் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு வந்து 7000 கல்லு அடிக்க முடியுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் நாசாரேத் என்ற ஊரில்